கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி இந்த கர்த்தருடைய நாள் காலையிலே கர்த்தரை பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் உம்மை வாழ்த்தவும் இந்த காலையிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அவர்கள் இந்த ஆராதனையை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை நிறைக்கும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சபையாக உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த நாள் காலையில் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், உங்கள் கிருபை என்று உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட உங்கள் கரங்களை தட்டி உங்கள் இல்லங்களிலே கர்த்தரை துதித்து பாடும்படியாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். போகாதே, நீ சொல்லு போகாதே.
உள்ளாக நாம் தைரியப்பட்டு இந்த காலை வேளையிலே நம்மை நினைவு கூறுகிற தேவனை, வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின தேவன், அவர் ஒருவரே கர்த்தர். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உயர்த்துகிறோம்.
உம்முடைய நாமம் யெகோவா ஹோசினோ, எல்லாவற்றையும் படைத்த தேவன். உம்முடைய நாமம் எல்ஷடாய், உம்முடைய நாமம் எலோஹிம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் யெகோவா, உம்மை ஆராதிக்கும் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீ சொல்லுகிறீர், Be still and know that I am God. நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையானவர்களே, அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பல சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார். நாம் எதை குறித்தும் நாம் யோசிக்க முடியாது, எதை குறித்தும் நாம் கேள்விகளை கேட்க முடியாது. We can never ask any question to God, but we know one thing, just to be still and know that you are God. Hallelujah. அவர் மத்தியிலே நாம் அமர்ந்திருந்தோம், அவரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். செய்ய வல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், எங்களுக்காக நீர் பெரிய காரியத்தை இந்த காலை வேளையிலே செய்யுங்கள்.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நம் ஒரே சபையாக ஒரே கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை பார்த்து நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இன்றைக்கு அந்த பெரிய தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள் காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடின பாடல்கள் உம்மை உயர்த்தினது. இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன், யூ ஆர் த லார்ட் ஹூ கிரியேட்டட் த ஹெவன்ஸ், யூ ஆர் த லார்ட் ஹூ கிரியேட்டட் தி எர்த், யூ ஆர் த லார்ட் ஹூ கிரியேட்டட் த சீஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ் தேரின். உம்மை நோக்கி மாம்சமான யாவரும் நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் கர்த்தாவே. சுகவீனமாய் இருக்கலான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. களைத்து போயிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், Lord may the Holy Spirit give everyone the needed strength in Jesus name. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுதே அநேகரை நீர் தொட்டீர் ஆண்டவரே. சரீரம் முழுவதும் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற எல்லா வலிகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. பயத்தினால் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, பண கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஏமாற்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டருளுவீராக. எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறீர், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் ஆண்டவரே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய மருத்துவர்களுக்காக, நம்முடைய நர்சஸ்க்காக ஹாஸ்பிட்டல்ல போய் இரவும் பகலும் உழைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் காவல்துறைக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே அவர்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அவருக்காக ஜெபிப்போம். ஒருவேளை நீங்களும் ஒருவராக இருக்கலாம், நீங்க மருத்துவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு நாளும் சென்று பல விதத்துல நீங்கள் சேவை செய்கிறீர்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அன்பின் பிதாவே, எங்க நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் இயேசுவின் ரத்தத்தால் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக, மக்களுக்காக, அநேகருடைய சுகத்திற்காக உழைக்கும் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு வருங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக, எங்க முதலமைச்சருக்காக ஆண்டவரே, எல்லா அமைச்சர்களுக்காக கர்த்தாவே, எங்க தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவரும் இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக போராடும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தருவீராக. தமிழ்நாட்டின் மீதும் இந்திய தேசத்தின் மீதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் 31:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Psalm 31:15, 31:15. என் காலங்கள் உம்மது கரத்தில் இருக்கிறது. My times are in thy hand. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே, என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது என்பதை அருமையாக நமக்கு இந்த நாட்களிலே அவர் எழுதியிருக்கிறார். ஆதியாமத்தின் புத்தகம் 1:14 14 நீங்கள் வாசித்தால், அண்ட சராசரங்களிலே இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாமத்தின் புத்தகம் 8:22 நோவாவினுடைய ஜல பிரளயம் பிறகாக ஆண்டவராகிய தேவன் அறுப்பு காலம் எல்லா விதமான காலங்களை குறித்து அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். We are able to hear about all the seasons that God ordained for this human mankind. வான அண்ட சராசரங்களுக்கு காலங்களை கர்த்தர் நியமித்தார். மனிதனுக்கும் அவருடைய இருதயத்திலே அதை ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது சங்கீதம் 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். தாவீதனுடைய அறிவையும் தாவீதனுடைய அறிக்கையையும் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். We are able to find David's cognition of his own time and the confession of his time that is in the hands of God. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கிற செய்திக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம், கர்த்தருடைய கரத்திலே இருக்கும் நமது காலங்கள். Our seasons of our life in the hands of God. தாவீது சங்கீதக்காரன் என் காலங்கள் என்று தனிப்பட்ட முறையிலே இந்த 15 எழுதுகிறார். David specifically writes about my time very personally.
இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தின் நம்முடைய தேசத்தின் பல விதமான சூழ்நிலைகளிலே அடுத்த காலம் என்ன நடைபெறப் போகிறது, நாம் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்கிறோம் என்ற அநேகமான கேள்விகளோடு நாம் இன்றைக்கு நாம் காணப்படலாம். நாம் நம்முடைய இருதயத்திலே வருகிற கேள்விகள் சந்தேகங்களுக்கு இந்த வசனம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. This verse, Psalm 31:15, is an answer to all our questions. In which time, in what season are we living? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர்தான் எல்லா காலங்களுக்கும் அதிகாரம் படைத்தவர், ஆண்டவர்தான் எல்லா காலங்களையும் ஆளுகிறவர் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து தாவீதை போல் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God has all authority over the seasons and times, and God rules every season and every time that we are passing through. இந்த தாவீது சொன்ன கூற்றை, தாவீதுனுடைய அறிக்கையை நாம் தியானிப்போமேயானால், இந்த காலை வேளையிலே தாவீது கடந்து சென்ற காலங்களை குறித்து இந்த காலையிலே நாம் தியானிக்கலாம். When we meditate verse 15 of Psalm 31, we are driven to meditate on the times and seasons in the life of David. இந்த காலையிலே தாவீது சங்கீதங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற காலங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஐந்து விதமான காலங்களை குறித்து தாவீது சங்கீத புத்தகங்களிலே அவர் எழுதுகிறார். என் காலங்கள் என்று பன்மையிலே அவர் சொல்லுகிறார். David mentions times in plural. அப்படி என்றால் ஐந்து விதமான காலங்களை நாம் சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவதாக, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்லும் பொழுது, தாவீது முதலாவதாக அமெரிக்கையின் காலத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக, தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஆராதனையின் காலம் என்பதை அவர் எழுதுகிறார். மூன்றாவதாக, கர்த்தரை அண்டிக் கொள்ளும் காலம், அவற்றை குறித்து சங்கீதங்களிலே எழுதுகிறார். நான்காவதாக, அர்ப்பணிப்பின் காலம் என்பதை வேத புத்தகத்திலே தாவீது அங்கு எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக, ஆறுதலின் காலம் என்பதை குறித்தும் சங்கீதக்காரன் தாவீது இங்கு எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலையிலே தாவீதுடைய காலங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆங்கிலத்திலே அதை நாம் சொல்வோமேயானால், My times are in the hands of God, a time of being still before God. ஆண்டவருக்கு முன்பாக அமெரிக்கையா இருக்கும் காலம். இரண்டாவதாக, a time of serving the Lord, ஆண்டவரை ஆராதிக்கும் காலம். மூன்றாவது, it's a time of seeking the Lord, ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் காலம். நான்காவது, a time of submission, அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் காலம். கடைசியாக, a time of being satisfied with the comfort of God. ஒவ்வொன்றாக ஒரு சில நிமிஷங்கள் இந்த காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன். The first season in the life of David, when he says, My times are in your hand. Psalm 4 and verse 7. நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். Thou hast put gladness in my heart more than in the time that their corn and their wine increased. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, தாவீது என் காலங்கள் என்று சொல்கிற காலம் அமெரிக்கையின் காலம். A time and a season of stillness before God.
நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டேவிட் இஸ் டாக்கிங் அபவுட் அதர் எனிமீஸ் ஹூ ஆர் பீங் பிளஸ்ட் பை த லார்ட். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலம். ரெண்டு விதமான ஜனத்தை குறித்து ஏழாம் வசனத்திலே தாவீது இங்கு குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலம், தாவீதுக்கோ அதைவிட அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் என் இருதயத்தில் தந்தீர் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே கர்த்தர் தானியத்தையும் ரசத்தையும் வைத்துதான் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் என்பதை தாவீது இங்கு குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு தடவையும் நாம் உலகத்தின் காரியங்களிலே மட்டும் சந்தோஷப்படுவது அல்ல. தாவீது சொல்லுகிறார், லார்ட் யூ ஹவ் கிவன் மீ கிளாட்னஸ் மோர் தேன் த டைம் ஆஃப் ரிஜாய்சிங். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலம் ஒன்று உண்டு. ஒருவேளை நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் நம் இருதயத்திலே தந்திருக்கிறார். மூன்றாம் நான்காம் சங்கீதம் இதனுடைய பேக்ரவுண்ட், இதனுடைய பிற்கதையை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் ஷீமே என்னப்பட்ட எதிரிகளால் அதிகமாக தாக்கப்படுகிற காலம். அவர்கள் எல்லாம் இவனுடைய ராஜ்யபாரத்துக்கு எதிராக சதி ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது அந்த நேரத்திலே அவர் கடந்து செல்கிற ஒரு காலத்தை குறித்து எழுதுகிறார். அது என்ன காலம்? ஆண்டவரே, என் இருதயத்திலே மிகுந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் தலைகீழாக செல்லலாம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God has given us a deep gladness and joy inside our hearts. நமக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற சந்தோஷம் அவர் நிரந்தரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் அதை தாக்கவே முடியாது. அந்த ஜாய் that God has given in our hearts will never and never be affected by the external situations. அதை தான் தாவீது சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் உண்டு. அது என்ன காலம்? ஆண்டவருக்கு முன்பாக அமைதியாக இருக்கும் காலம், ஆண்டவருக்கு முன்பாக அமரிக்கையாக இருக்கும் காலம். In quietness and peace shall be your confidence. அதுதான் வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக அமரிக்கையாகவும் அமைதியாகவும் இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. இந்த காலங்களிலே நாம் அமைதியாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தபடியாக அமரிக்கையும் காலத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நாம் கேட்கிற கேள்விக்கு முதல் பதில் இதுதான். நான் வாழ்கிற காலம் என்ன? என்னுடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. வாட் இஸ் த டைம் ஐ எம் லிவிங்? ஜாய் இன் த ஹார்ட். கர்த்தர் கொடுத்திருக்கிற இருதயத்தின் சந்தோஷத்தை ஒன்றும் என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஐ வில் ரெஸ்ட் இன் காட். ஆண்டவருக்குள்ளாக நான் அமர்க்கியாக நான் அமர்ந்து அவர் யார் என்பதை அறிந்து கொள்வேன். முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, whatever changes that are happening outside, நம்மை சுற்றிலும் உலகத்திலே தேசத்திலே நடைபெறுகிற மாற்றங்கள் நம் இருதயத்திலே இயேசு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை, அந்த இளைப்பாறுதலை, அந்த அமரிக்கையை ஒரு நாளும் மாற்றவே முடியாது. இந்த நாளிலே தாவீதோடு கூட நாம் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, தானியத்தையும் திராட்சரசத்தையும் பார்க்கிலும் என் இருதயத்திலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறீர், உமக்குள்ளாக நான் அமர்ந்திருப்பேன். இரண்டாவது காலத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்புவோம். தாவீது என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, 21 சங்கீதம்
சாம் 21 21 சங்கீதம் 9 வசனம். இது இன்னொரு காலத்தை குறித்து தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 21:9 நான் வாசிக்கிறேன். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். Thou shalt make them as a fiery oven in the time of thine anger. The Lord shall swallow them up in his wrath, and the fire shall devour them. இரண்டாவதாக தாவீது என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது கோபத்தின் காலம், ஆண்டவருடைய கோபத்தின் காலத்தை குறித்து தாவீது இங்கு குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் ரெண்டு விதமான ஜனங்கள் மீது அவர் கோபம் கொள்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கை கோபமாக எழும்புகிறது. 21 சங்கீதம் 8 வசனத்திலே, உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். God's hand is against the enemies. God is angry with the wicked every day. துன்மார்க்கர் மீது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சினம் கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தர் கோபமாயிருக்கிறார். 1 Kings 17:9 ரெண்டு வசனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 Kings 11:9-10 சாலமோனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நான் வாசிக்கிறேன். 1 Kings 11:9-10 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்து கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். God was angry with Solomon. அவன் கர்த்தர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது, 2 முறை கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொன்ன பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு அவன் கை கொள்ளாமல் போகும் பொழுது God became angry. சாலமோன் தாவீதினுடைய மகன். தாவீதும் தன்னுடைய காலங்களை குறித்து 21 சங்கீதத்திலே கர்த்தருடைய கோபத்தின் காலம் என்று எழுதுகிறார். It's a time of God's anger. தாவீது என்ன செய்கிறான்? உமது கோபத்தின் காலம் என்று சொல்லும் பொழுது 21 சங்கீதம் கடைசி வசனத்திலே நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். I will sing unto the Lord. கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். ஆண்டவருடைய கோபத்தின் காலத்திலே ஆண்டவருடைய கோபம் தம்முடைய ஜனங்கள் மீது மூண்டு வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரை ஆராதிப்பதுதான். இன்றைக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? What are these times? முதலாவதாக ஆண்டவருக்கு முன்பாக அமைதியாக அமரிக்கையாக இருக்கும் காலம். இரண்டாவது என்ன? அவரை ஆராதிக்கும் காலம். ஆண்டவருடைய கோபம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது God becomes angry with his people. சாலமோனோடு கூட கர்த்தர் கோபம் கொண்டார். நாம் எம்மாத்திரம்? அந்த நேரத்திலே தாவீது நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். Just sing praises to him. இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இல்லத்திலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை பாடி அவருடைய இருதயத்தை நாம் குளிர பண்ண வேண்டும். அப்போது கர்த்தர் தன் கோபத்திலிருந்து அவர் இறங்கி வந்து அவர் நம்மேல் இரக்கம் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது. அமெரிக்கின் காலம், சீசன் ஆஃப் ஸ்டில்னஸ்,
இரண்டாவது சீசன் ஆஃப் சர்விங் ஹிம், அவரை ஆராதிக்கும் காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இன்னொரு காலத்தை குறித்தும் வாசிக்கிறோம். 37 சாம் 37 19 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். They shall not be ashamed in the evil time and in the days of famine they shall be satisfied. ஆபத்து காலம் என்று தாவீது இங்கு எழுதுகிறார். It is the time of danger. நமக்கு அமெரிக்கையின் காலம் ஒன்று உண்டு, நமக்கு கர்த்தரை ஆராதிக்கிற காலம் ஒன்று உண்டு. இது மூன்றாவது கர்த்தராகிய தாவீது கர்த்தரை பார்த்து சொல்கிறார், ஆபத்து காலம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆபத்து காலம் என்ற காலம் உண்டு. There is a period of danger. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே வேதம் சொல்கிறது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We will never be confounded or ashamed in the time of danger. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே, வேதவசனம் சொல்கிறது, தாவீது எழுதுகிறார் 50 சங்கீதம் 15 சாம் 50:15, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்து காலம் என்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிற காலம் அந்த காலம். இட் இஸ் த டைம் தட் வி கால் அப்பான் ஹிம். அதுதான் சொன்னேன், இட் இஸ் த டைம் that we start serving him. It's a time that we just look unto him. அவரை நோக்கி அவரை அண்டிக்கொள்ளும் காலம், அவரை நெருங்குகிற காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 107 சங்கீதத்திலே ஆண்டவராகிய தேவன் அந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்து என்பதை ஆண்டவர் குறித்திருக்கிறார், தாவீது எழுதியிருக்கிறார். 107 சங்கீதத்திலே 13 19 28 வசனம், இந்த 3 வசனங்களிலும் ஆபத்து காலம் என்று தாவீது எழுதியிருக்கிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 19 வசனம், 107 சங்கீதம், சாம் 107:19, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28 வசனம், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இருளை குறித்து அவர் பேசுகிறார், மரணத்தை குறித்து பேசுகிறார், அவர்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமையை குறித்து பேசுகிறார். இதுதான் ஆபத்து காலம். ஆபத்து காலம் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் எப்பொழுது வெடிக்கும் என்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற காலம். We don't know what is the direction. There are deaths everywhere. எங்கு பார்த்தாலும் மரணங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. மூன்றாவது, ஆபத்து காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபத்தை நம்மால் தடுக்க முடியாது. We cannot control dangers, but we can do one thing. அவரை அண்டிக்கொள்ளும் காலம், அவரை நோக்கி கூப்பிடுகிற காலம், அதிகமாக ஜெபிக்கிற காலம் இந்த காலம். ஆண்டவரை நோக்கி ஆபத்திலே ஆண்டவரே என்று அவரை உரத்த சத்தமாக கூப்பிடுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு காலங்களிலே அவரை அதிகமாக கூப்பிடுகிற காலம், ஆண்டவரை அதிகமாக அவரை சர்வ் பண்ணுகிற காலம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது ஒரு காரியம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒன்று. மார்த்தாலும் மரியாலும் லாசரு வீட்டிலே இயேசு வந்தபோது வேதத்திலே வாசிக்கிறோம், மரியால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள், மார்த்தாலோ இயேசுவுக்காக ஊழியம் செய்தாள். இரண்டையும் நாம் செய்ய வேண்டும். ஆபத்து காலம் வரும்பொழுது அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் just sit down and call upon the name of Jesus. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவது காலத்தை குறித்து தாவீது எழுதுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. My times are in your hands. நான்காவது வாசிக்கிறேன், 32 சங்கீதம் 6 வசனம், Psalm 32:6, 32 சங்கீதம் 6 வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. For this shall everyone that is godly pray unto thee in a time when thou mayest be found.
surely in the floods of great waters they shall not come nigh unto him. நான்காவது காலத்தை குறித்து தாவீது பேசுகிறார். நான்காவது காலம் என்ன காலம்? சகாயம், கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் காலம். அதை நான் அர்ப்பணிப்பின் காலம் என்று சொல்கிறேன். A season of submission unto God. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சகாயம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு. அதிகாலையிலே கர்த்தர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். அதிகாலையிலே கர்த்தர் நமக்கு மன்னாவை தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாலையிலே எழும்பி போகும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கு சகாயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கும் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் சகாயம் கொடுக்கும் காலம். வேத புத்தகத்திலே ஆண்டவர் சகாயத்தை அநேகருக்கு செய்தார். He showed favor to many, many, many people. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 32 சங்கீதம் 6 வசனத்தில் வாசித்தது போல சகாயம் கிடைக்கும் காலம். தாவீது சொல்லுகிறார், சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இங்கிலீஷ் பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிக்கிறோம், When thou mayest be found, உம்மை கண்டுபிடிக்கும் காலம். கர்த்தரை கண்டுபிடிக்கும் காலம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் பக்தி உள்ளவன் கர்த்தரை கண்டு கொள்ளும் காலம் இது. வேத புத்தகத்திலே இளவயதின் பக்தியை குறித்து வாசிக்கிறோம். 37 சங்கீதம் 25 வசனத்தை வாசிக்கும் பொழுது இளவயதின் பக்தி, டிவோஷன் ஆஃப் யூத். 92 சங்கீதம் 15 வசனத்தில் முதிர் வயதின் பக்தி என்று வாசிக்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலே கனி கொடுப்பார்கள். இளவயதிலும் பக்தி, முதிர் வயதிலும் பக்தி. பக்தி உள்ள இளைஞர்களும் முதியோர்களும் பெரியவர்களும் அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும் காலம். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை தருவார். சகாயம் என்றால் என்ன? The mercy and the favor of God. நம்மை மிஞ்சி வரும் பிரச்சனைகளுக்கு, நம்முடைய பலத்தை தாண்டி வரும் எல்லா பலவீனங்களுக்கும் அவருடைய சகாயம் விளங்குகிற காலம். என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது சகாயத்தை கர்த்தர் உங்க வீட்டிலே தருவார். இன்றைக்கு உங்களுக்கு சகாயத்தை செய்வார். God will give favor today. His favor will rain into your house. அவருடைய சகாயம் மழையை போல பக்தி உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு தருகிறவராயிருக்கிறார். கடைசியாக, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. My times are in your hand. ஐந்தாவது காலத்தை குறித்து தாவீது எழுதுகிறார். 37 சங்கீதம் Psalm 37 and verse 39. 37 சங்கீதம் 39 வசனம், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். For the salvation of the righteous is of the Lord. He is their strength in the time of trouble. It is a time of trouble. இக்கட்டு காலம் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அமைதியாக இருக்கும் காலம், அமெரிக்கையின் காலத்தை குறித்து எழுதுகிறார். அவரை ஆராதிக்கும் காலத்தை குறித்து தாவீது எழுதுகிறார். அவரை அண்டிக் கொள்ளும் காலத்தை குறித்து தாவீது எழுதுகிறார். நம்மை அர்ப்பணிக்கும் சகாயத்தின் காலத்தை குறித்து எழுதுகிறார். கடைசியாக தாவீது பாருங்கள், 37 சங்கீதம் 39 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நம்முடைய இக்கட்டின் காலம், அநேக விதமான இக்கட்டுகள், எந்த திசையிலும் திரும்பினாலும் நமக்கு இக்கட்டு, எதிர்பாராத துன்பங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இந்த காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இக்கட்டு காலத்திலும் தாவீது சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு அடைக்கலம். God is my refuge in times of trouble. நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டுகள், எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட இக்கட்டுகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்று மாத்திரம் நமக்கு தெரியும், இந்த காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய தேவன் தம் கரத்திலே வைத்திருக்கிறார். God has all these times in his hands.
கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். 62 சங்கீதம் 8 வசனத்தை நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் வாசிப்போம். முதலாவதாக நான் தமிழிலே வாசிக்கிறேன். 62 சங்கீதம் Psalm 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். Trust in him at all times. Trust in him at all times. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது. 5 விதமான காலத்தை குறித்து தாவீது சொல்லுகிறார். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. தாவீது கடைசியாக என்ன சொல்லுகிறார்? எந்த காலம் இருந்தாலும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு காலமும் நம்முடைய கரங்களிலே இல்லை, எல்லா காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. All the seasons are in the control of God. இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு காலத்திலும், நாம் வாசித்த 5 விதமான காலத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க, அவரை நம்பும்படியாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு பாடலை கர்த்தருக்கென்று நாம் பாடி, ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை நோக்கி பாடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கர்த்தர் பாராட்டின உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாக எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் மேலும் ஆண்டவரே, எல்லா விதமான சூழ்நிலைகள் மேலும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. காலங்களை ஆளுகிற தேவன் நீர், அதிகாரம் படைத்த தேவன் நீர். உம்மிடத்தில் எங்களை நாங்கள் படைக்கிறோம். எங்களுடைய இக்கட்டு காலம், எங்களுடைய நெருக்கத்தின் காலம், உம்முடைய கோபத்தின் காலம், எல்லா காலங்களிலும் நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அவர்கள் கடந்து செல்கிற காலங்களிலே அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக இருக்கிறேன். எங்கள் ஆபத்து காலத்திலே கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருக்கிறேன். ஒவ்வொருவர் செய்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்டது. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், ஆண்டவரே டீனேஜர்ஸ்க்காக, வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீரே காலங்களின் மேல் ஆண்டவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அறிந்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனிய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென், ஆமென். God bless you and God be with you.